நம்மளுடைய தேவைகளை அடைவது எப்படி? How to get what we want? தேவைகள் இங்கே யாருக்கு தான் தேவைகள் இல்லை? எல்லாருக்கும் சில தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்குன்னு சில தேவைகள் இருக்குது, பார்த்துட்ருக்க உங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்குது. உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம தினம் தினம் பார்க்குறோம் பாருங்கள். எல்லாருக்குமே அவங்க மனசில் சில தேவைகள் இருக்குது. இந்த தேவைகளை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், ட்ரீம்ஸ்ன்னு சொல்லலாம், கனவுகள், லட்சியம், ஆசை இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இதுக்கு என்ன பேர் வச்சு சொன்னாலும் சரி, நிறைய நேரங்களில் நம்மளோட தேவைகளை நம்மளால் அடைய முடியறதில்ல. ஏன், எது தடுக்குது? ஏன் இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ், ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல், அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற விஷயம், அவங்க மனநிலை, இது எல்லாம் சேர்ந்தது தான் அதுக்கான பதில். ஸோ இன்னைக்கு நான் இந்த ஒரே ஒரு விஷயந்தான் உங்களோட கனவை அடைய வைக்க போகுதுன்னு சொல்ல போகிறதில்ல, ஒரு மூணு விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த மூணுல ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட கனவை அடைய முடியாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல் விஷயம், ப்ரையாரிட்டைஸ் யுவர் நீட்ஸ், அதாவது உங்களோட தேவைகளை வரிசைப்படுத்த கத்துக்கோங்க. இங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தேவைகள் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இங்க எல்லாருக்கும் பல தேவைகள், பல்வேறு விதமான தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒருவேளை ஒரே ஒரு தேவை தான் அப்படின்னா, அந்த ஒரு தேவையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமே. உதாரணத்துக்கு, எனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை, அந்த பைக்கை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என்னால் வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமா இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறமா ஒரு டைம்ல எனக்கு கார் வாங்கணும்னு தோணும், கார் வாங்கணுங்கிற ஆசை வரும், அந்த ஆசை அவசியமாகும், அவசியம் கட்டாயமாகும். அந்த கட்டாயமாகும் போது என்னால் அந்த காரை வாங்க முடியலை அப்படின்னா திரும்பவும் நான் கஷ்டத்தில் இருப்பேன், திரும்பவும் எனக்கு வலிக்கும். ஸோ இப்படி தான் இந்த தேவைகள்ங்கிறது வெவ்வேறு விதமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை பிரித்து பார்க்க தெரியல. நமக்கு இப்போ என்ன தேவை, அப்புறமா என்ன தேவை, இப்போ உடனே எனக்கு என்ன தேவைங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை தப்பு பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, கனவு, லட்சியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவங்க தினம் தினம் படிக்கிற விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கனவுங்கிறது நீட் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு நான் படித்த விஷயங்கள் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கணும், இன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மார்க், இன்னைக்கு நான் அட்டன் பண்ண எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துலேயும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறதில்ல. அதான் அவங்களோட தேவையாகவே அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு என்ன தேவை, இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முத முடிவு பண்ணுங்க. உங்களோட தேவைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேனா, இல்லை இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னா அதில் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேனா, அதுதான் உங்களோட உடனடி தேவையாக இருக்க முடியும். அந்த உடனடி தேவை அப்படிங்கிற விஷயத்த கடந்து போகும்போது தான் அடுத்தடுத்த விஷயங்களை உங்களால் அடைய முடியும். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு ஸ்டெப்பை தாண்டி தான் இன்னொரு ஸ்டெப்புக்கு போக முடியும். ரெண்டாவது என்ன விஷயங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக இருங்க. மனசில் எந்த வித சிந்தனையும் வராமல் உங்கள் கூட உங்களால் பேச முடியுதா? ஒரு நிமிஷம், விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன், பாஸ் பண்ணி டைமர் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் அமைதியாக எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் மனசு கூட உங்களால் பேச முடியுதான்னு பாருங்கள். ஐ ஹோப் நீங்கள் இந்த டைமர் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் உங்கள் மனசு கூட பேச முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பாருங்கள். உங்களோட மனசு கூட பேச நினைக்கும் போது உங்களால் ஃபுல்லாக பேச முடிஞ்சுதா? மனசில் நிறைய எண்ணங்கள் வந்துச்சா? எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வரதான் செய்யும், அது சகஜம்தான். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம இவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக டைம் செலவு பண்ணுவோம், மற்றவங்களுக்காக சில விஷயங்களை பண்ணுவோம், மற்றவங்களுக்காக ரிஸ்க் கூட எடுப்போம். ஆனால் நமக்காக நம்ம மனசு கூட பேசுகிறதுக்கு நம்ம நேரம் செலவு பண்ணுறோமா? கிடையாது. பிஸி, வி ஆர் பிஸி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உங்கள் மனசில் நிறைய சத்தங்கள் கேட்கும், உங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, உங்கள் மனசில் உங்களோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் குழம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனசு கூட பேசலை, நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட அமைதி சொல்லலை. இதனாலேயே உங்களோட லட்சியத்தை உங்களால் அடைய முடியறதில்ல. ஏன்னா உங்கள் மனசு கான்ஸ்டண்ட்டாக அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது.
எதிர்காலத்தையும் பாஸ்ட்டையும் நினச்சி நீங்கள் உங்கள் மனசு கூட பேசலை. ஸோ நான் சொல்கிறேன், அடுத்த ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி அட்லீஸ்ட் அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் அமைதியாக உங்கள் ஆள் மனசு கூட பேச ட்ரை பண்ணி பாருங்கள். அமைதியாக நீங்கள் எதிர்காலத்தை எந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் உங்கள் கிட்ட கிடைக்கும் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு 4 வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் உங்களுக்காக சொல்லுங்கள், உங்களோட ஆள் மனசில் சொல்லுங்கள். இட் வில் மேக் எ ஹியூஜ் சேஞ்ச். கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா த எனிமி இன்சைட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த எனிமி அவுட் சைட். உங்கள் மனசுக்குள்ளே கேட்குற பாருங்கள் சத்தம், உன்னால் முடியாது, தப்பாயிடுமா தப்பாயிடுமா அப்படிங்கிற சத்தம். அது போனால் தான் வெளியில் இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து உங்களோட லட்சியத்தை அடைய முடியும். அது போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக நேரம் செலவு பண்ணணும், நீங்கள் உங்கள் ஆள் மனசு கூட பேசணும், அதை சாந்தப்படுத்தணும். உங்கள் மனசில் அலைபாயிற சவுண்டு கேட்கக்கூடாது, உங்கள் மனசில் குழப்பங்கள் வரக்கூடாது, உங்களோட மனசில் நீங்கள் எதிர்காலத்தை தெளிவாக பார்க்கணும், சத்தம் இல்லாமல் அமைதியாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். 3வது விஷயம், கோ டுவர்ட்ஸ் த லைஃப் ஸ்டைல் நாட் த ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் ஜஸ்ட் எ பை ப்ராடக்ட். ஆமாம், இங்கே நம்ம எல்லாரும் நம்மளோட சந்தோஷத்தை ஒரு பொருள் கூடையோ இல்லை ஒரு சூழ்நிலை கூடையோ இல்லை ஒரு மொமெண்ட்டு கூடையோ ரிலேட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, அந்த 24 மணி நேரத்தில் மற்ற எல்லா நேரமும் ஒரி பண்ணிக்கிட்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு பிடிக்காத வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் போகும்போதோ இல்லை ஆசைப்பட்ட தியேட்டருக்கு போகும்போதோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அந்த சந்தோஷம் நிலைக்குமா? கிடையாது. ஆனால் அதே நேரம் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், காலையில் எழும்புனதும் பிடிச்ச வேலையை பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வரும்போது அதோட பை ப்ராடக்டாக சந்தோஷங்கிறது வருது. அது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா உங்க பார்க்குற வேலை 8 மணி நேரம். 8 மணி நேரம் பார்க்குற வேலை உங்களுக்கு பிடிச்சதா இருந்து அப்படின்னா அந்த நாளில் எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க நினச்சி பாருங்க. ஸோ நான் சொல்கிறேன், உங்களோட சந்தோஷங்கிறது ஒரு ப்ராடக்டோ இல்லை ஒரு மொமெண்ட்டாவோ இருக்க முடியாது. உங்களோட சந்தோஷங்கிறது உங்கள் லைஃப் ஸ்டைல். உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. அந்த லைஃப் ஸ்டைல் வேணும்னா என்ன பண்ணுறது? உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். யூ நீட் டு ஹாவ் அ பர்பஸ். உங்களோட வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம ஓடுறோம், எந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், எந்த ஒரு விஷயத்த பண்ணுனா நான் சந்தோஷமாக பண்ணுவேன், எந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த நாள் ஃபுல்லாக டைம் போகிறதே தெரியாமல் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கான பர்பஸ். அதை தேடி ஓடுங்க. அதுதான் உங்களோட நீட், அதுதான் உங்களோட கோல், அதுதான் உங்களோட இலக்கு, அதுதான் உங்களோட லட்சியம், அதுதான் உங்களோட கனவாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த தேடி ஓடுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் சொல்கிறேன், உங்களோட பர்பஸை தேடி ஓடுங்க, உங்களோட பர்பஸை தொடர்ந்து போங்க. அந்த லைஃப் ஸ்டைலை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அந்த லைஃப் ஸ்டைலோட பை ப்ராடக்ட் தான் உங்களுக்கான சந்தோஷம். ஸோ தட்ஸ் இட்ங்க வீடியோ. இந்த வீடியோவில் வந்த ஏதாவது ஒரு 3 விஷயம் உங்கள் மனசை தொட்டிருந்து அப்படின்னா, அதனால் உங்கள் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ எப்போ ஸ்டே கனெக்டட், ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர். தட்ஸ் இட் வீடியோ. பை.